So now we are going to talk about active voice, passive voice, question number 5. They have asked to pay the fine. The subject is in Patalama. Subject is they. Verb na sayal. This is sayal, asked, kekal. Appa idu helping verb oda change varudhu. Have vandha helping verb oda change varudhu. Appa idu vandha verb. Udane idu object appadi nam eluduvom but adu vandha thavaru. Idu object alla. பொதுவாகவே இந்த டூன் இருக்கு இல்லையா, நல்லா நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டூக்கு அப்புறம் வர்றது வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது. இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், இது வந்து எக்ஸ்ட்ரா தகவல், எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது வந்து நமக்கு இப்ப அவசியம் இல்லை. அப்ப ஆப்ஜெக்ட் எங்க மிஸ், ஆப்ஜெக்ட் அப்படின்னா பொருள் அப்படின்னு கூட அர்த்தம் கிடையாது. நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னா டேபிள், சேரு, ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறோம், பட் அது அல்ல. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டால உருவாக்கப்படுவது. இந்த டேன்னு இருக்கு இல்லையா, இது ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுது, யாருக்கோ ஒருத்தருக்கும் ஆர்டர் பண்ணுது. அப்போ தே ஹேவ் ஆஸ்க்டு ஹூம், யாருக்கோ ஒருத்தர், அது வந்து மீன் இருக்கலாம், அல்லது தே அப்படின்னு இருக்கலாம், இல்லை சாரி தெம் அப்படின்னு இருக்கலாம், அல்லது யூ அப்படின்னு இருக்கலாம், அல்லது ஹீஷி ஹேர் அப்படின்னு இருக்கலாம், கிம் அப்படின்னு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆர் சம்மன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்போ தே ஹேவ் ஆஸ்க்டு மீ, தே ஹேவ் ஆஸ்க்டு தெம், தே ஹேவ் ஆஸ்க்டு யூ, தே ஹேவ் ஆஸ்க்டு ஹர், தே ஹேவ் ஆஸ்க்டு சம்படி. அப்போ அதுதான் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது சப்ஜெக்டால உருவாக்கப்படுது. அப்போ இந்த இதில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், சம்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சப்போஸ் நான் மீ அப்படின்னு சொல்லி எட்ட யாருக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னு எடுக்கிறப்போ இந்த இடத்துல நம்ம இதுதான் வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்டை குறிக்குது. அப்போ மீனா என்னவா மாறு, ஐன்னு மாற்றிக்கலாமா? மீ அப்படிங்கிறது அதுக்கு கண்டிப்பாக உனக்கு தெரியும். இங்கே மீ அப்படின்னு இருந்ததுன்னா பேசிவ் ஃபார்ம்ல மாற்றுறப்ப என்னவா மாறு, ஐ அப்படின்னு சொல்லி மாறிடு. ஸோ ஐன்னு போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக திருப்பிட்டோம். அடுத்தது இங்கே ரெண்டு வேர்ஃபார்ம் இருக்கு, ரெண்டு வேர்ஃபார்ம் வந்தால் எத்தனை வரும், மூணு வேர்ஃபார்மாக மாறும். ஸோ வேக வேகமாக எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்க்கலாம். அப்போ மூணு டேஷ் போட்டுட்டேன் இல்லையா, மூணு டேஷ் போட்டுட்டு நம்ம இங்கே என்ன போடுவோம், பை போட்டுருவோமா, கண்டிஷன் வந்து போடுவோம். அப்போ இதை கூட ஒரு ரவுண்ட் பண்ணி கூட நீ வச்சுக்கலாம். இந்த டே என்னவோ மாறுனா தெம் அப்படின்றது மாறும். டே அப்படிங்கிறது ஆக்டிவேட்டர் டேன்னு இருந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ்ல என்னவா மாறும், தெம் அப்படின்னு சொல்லி மாறும். பை தெம் டு பே த ஃபைன், டு பே த ஃபைன் தே ஹேவ். அப்போ சரி இந்த இடத்துல வரும். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே போன வீடியோலேயே பார்த்தோம். இந்த ஹேவ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னேன். ஹேவ் இந்த தேர்ட் ஃபார்மும் எழுதிடு. நடுவில் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் படி, ஸ்ட்ரக்சர் படி, ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, இந்த சென்டென்ஸினுடைய அமைப்பு பீன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஸோ இது நான் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், ஹேவ் ஹேஸ் ஹேடு, ஹேர் பிரச்சனையே இல்லை, ஹேஸ் ஹேவும் வர்றப்போ கொஞ்சம் டேப்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இங்கேயும் இது வந்து கரெக்டு. ஸோ இதை நம்ம சோரி பண்ண வேண்டாம், இது கரெக்டு. அந்த மாதிரி வேறு வர்றப்போ அதை வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் taken to prison by the police. சரி இது என்ன வாய்ஸ் கொடுத்துருந்தது, இது ஆக்டிவ் வாய்ஸு. என்ன வாய்ஸாக மாற்றணும், பாசிவ் வாய்ஸாக மாற்றணும். இப்போ இங்கே இருப்பாரு, இது வந்து சப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். தென் வேர் பீயிங் டேக்கன், வேர் வந்தாவே verb, பீயிங் ஐந்தி ஃபார்ம் வந்துருச்சு, டேக்கன் தேர்ட் ஃபார்ம். போன வீடியோவில் கூட நம்ம இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்தோம். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துன்னா நமக்கு என்ன பண்ணணும், பீயிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தால் இந்த இடத்துல பீயிங் அப்படின்னு சொல்லி இருக்கும், இந்த இடத்துல தேர்ட் ஃபார்ம் இருக்கும், இந்த முன்னாண்ட வந்து இந்த இங்கே என்ன இருக்கோ அது இருக்கும். இப்போ இங்கே வந்து மூணு வேர்ப் இருக்கு. அப்போ மூணு வேர்ப் வந்து ரெண்டு வேர்பாக குறையணும். இது கொடுக்கப்பட்டது பேசிவ் வாய்ஸ். எப்படி மீன்ஸ், இது பேசிவ் வாய்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஐஎன்ஜியா இருந்திருந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஐஎன்ஜி கொஸ்டின்ல ஐஎன்ஜி இருந்தது வெயி, உடனே இது ஆக்டிவ் வாய்ஸ், கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ், ஏதோ ஒன்று கண்டினியூஸ்.
question paper la ing paatha continuous veru ing form irundha active voice being potu irundha adu vandu passive voice appdi solli நீ ஒரு க்ளூ வந்து வச்சுக்கணும் க்ளூ போட ரூல்ஸ் வெறும் அஜெண்டியா இருந்த ஆக்டிவ் வாய்ஸ் பீயிங் போட்டிருந்த பாசிவ் வாய்ஸ் இதை நான் இந்த சொல்றத கண்டிப்பா தரவா நீ நல்லா வந்து பைகட் பண்ணிக்கணும் கொஸ்டின் பேப்பர் ஐஎன்ஜி பார்த்துட்டியா ஆக்டிவ் வாய்ஸ் பீயிங் பார்த்துட்டியா பாசிவ் வாய்ஸ் நம்ம கிட்ட பீயிங் இருக்கு அப்ப பாசிவ் வாய்ஸ் இதை நீ என்னவா மாத்தணும் ஆக்டிவ் வாய்ஸா மாத்தணும் ஆக்டிவ் வாய்ஸா மாத்துறப்ப வெர்பு குறையும் ஏன்னா இதுல அதிகமா இருக்கும் இது அப்படியே திருப்பு அப்ப என்ன வெர்பு குறையும் அப்ப இந்த ரெண்டு மூணு வேர்ப் எத்தனை மாறும் ரெண்டு வேர்பா மாறும் இது வந்து நம்ம அழிச்சுக்கலாம் அப்ப ரெண்டு வேர்பா மாறும் அப்படிங்கிறப்போ இந்த பீயிங்க எடுத்துட்டு என்னன்னு போட்டத ஐஎன்ஜி போட்டேன் நமக்கு ஆக்டிவேட் என்ன வேணும் ஐஎன்ஜி வேணும் கண்டிப்பா ஐஎன்ஜி போட்டுரும் இந்த தேர்ட் ஃபார்ம் இல்லையா இந்த தேர்ட் ஃபார்ம் எடுத்துட்டு அந்த வேர்போடு தான் டேக்கிங் அப்படின்னு சொல்லி போடும் அந்த ஐஎன்ஜி தூக்கி அது கூட அந்த தேர்ட் ஃபார்மோட சேர்த்து அப்புறம் இது வந்து வேர் வந்து அப்படியே போட்டுக்கோ இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படியே போட்டுக்க இதில் இந்த டூ ப்ரெசன்ட்னாவே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது வந்து டூ வந்தாவே என்ன சொன்னேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பை என்ன பண்ணிருந்தோம் கட் பண்ணிருந்தோம் த போலீஸ் வந்து முன்னாட்ட வந்து இது வந்து முன்னாட்ட கொண்டு வந்தது ஏன்னா நாங்கள் மாற்றுவோம் இல்லையா இது அங்கே போகும் இது வந்து இங்கே போகும் ஸோ த போலீஸ் வேர் இப்போ ரெண்டு வேர்ப் மூணு டேஸ் இருந்தது இங்கே மூணு டேஸ் இருந்தது என்ன ஆயிடுச்சுக்கோ ரெண்டு டேஸாக குறைஞ்சிருச்சு ஸோ த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு த ரிசன் இந்த போலீஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே அதேஸ் பண்ணியிருந்தால் வரும் போலீஸஸ் அப்படின்னு வராது அதனால நம்ம வேர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு த பிரிசன் ஸோ அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்